ீம் அஹம்துல்லா இதானா இலா சிராத் முஸ்தஹீம் ஒசலாத் ஒஸ்லாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா இவல் முர்சலீன் அம்மாபாத் ஸ்ரீலங்கா தவீ ஜமா தலைமையம் என்று இந்த பெண்களுக்காய் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மார்க்க சொற்பொழிவில் கலந்து கொண்டு உங்கள் முன்னிலையில் எனக்கு உரையாடுவதற்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வந்து படைத்தவனின் அருளை பெற என்ன வழியாகும் அதற்கு முன்பாக மார்க்கத்தை தெளிவான முறையில் கற்க ஆவலுடன் வந்து இங்கு அமர்ந்திருக்கும் என் இனிய ஈமானிய சகோதரிகளுக்கு என் சலாம் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பு அந்த சகோதரிகளே படைத்தவனாகி அல்லாஹு தாலா அவனுடைய அருளை நாங்கள் பெறுவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன அல் கூறியுள்ளான் என்னது நபி வழியில எங்களுக்கு அறிவிச்சுள்ளான் நாங்க இன்று இந்த சொற்ப நேரத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து பயன் பெற அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்துள்ளான் உங்களுக்கு தெரியும் இந்த கொஞ்ச நாளா எங்களுடைய நாட்டில் ஏன்னா ஏற்பட்ட பல்வேறுபட்ட பட்ட பிரச்சனைகளால எங்களுக்கு வந்து பல இழப்புகள் ஏற்பட்டுச்சு இழப்புகளின் ஊடாக எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நடைபெற்ற எங்களோட பயா நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு பட்ட மார்க்கத்தை கற்கிற வழிகள் எங்கள்கிட்ட இருந்த பல்வேறுபட்ட விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து தடுக்கப்பட்டு கொஞ்சம் நிறுத்தப்பட்டிருந்துச்சு ஆனாலும் அல்லாட அருளை கொண்டு மீண்டும் எங்களுக்கு அல்லாஹ் எங்களுடைய ஈமானை வந்து கூட்டி கொள்றதுக்கு சந்தர்ப்பமாக இன்றைய நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே நாங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பயன் பெற்று கொள்வோம் என்றதை நான் முதல்ல வந்து எல்லாத்துக்கும் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்றேன் அடுத்த கட்டமாக அன்பார்ந்த சகோதரிகளை நாங்கள் தலைப்புக்குள்ள நுழைவோம் அதாவது தலைப்புல பார்த்தோண்டா படைத்தவனாகிய முதலாவது ஒரு இருக்குது அதாவது படைத்தவன் என்றது யாரு எங்களுடைய அல்லாஹ் படைப்பாளனாகிய அல்லாவை பத்தி அவன் தன்னுடைய அருள்மறையில் கூறுகிறான் நாற்பதாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் நாங்கள் எல்லாம் அறிந்த ஒரு விடயம் தனது அல்லாஹு தாலா தான் இந்த உலகத்தில் உள்ள படைத்தவன் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தனது பற்றி கூறும் போது கூறுகிறான் அவன்தான் உங்கள் இரச்சகனாகிய அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை எனவே நீங்கள் அவனை வணங்குங்கள் அப்ப அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறான் எங்களை போல இந்த உலகவற்ற அனைத்தையும் படைத்தவனாகிய படைப்பாளனாகிய அல்லாஹ் எங்களை படைத்து என்ன சொல்றான் அவனை வணங்குமாறு எங்களுக்கு கூறுகிறான் அப்ப நாங்க படைக்கப்பட்ட நோக்கம் என்னது அவனை பணங்குறதுக்கு இதே வந்து இன்னமோ ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் உமாஹல்துல்ஜின்னு ஓல் இன்ஸை இல்லால் லியாபுதூன் நாங்கள் மனிதனையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கன்றி படைக்கவில்லை என்று அப்ப மனிதர்களாகிய நாங்கள் அடிப்படையாக ஒரு விஷயத்தை வந்து நாங்க விலங்கெடுக்கோ இந்த உலகத்தில் நாங்கள் படைக்கப்பட்ட முழு நோக்கமுமே எங்களை படைத்த அல்லாவை அப்போ அப்ப நாங்கள் அவனை வணங்குவதின் ஊடாகத்தான் அவனுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டு அவனுடைய அருளுக்குள்ளானவர்களாக நாங்கள் ஆக முடியும் அப்ப அவனை வணங்குறது என்று சொல்ல போக்கலை நாங்கள் எப்படி வணங்க வேண்டும் அவன் மீது நாங்கள் நேசம் கொண்ட காரணத்தால அளவு கடந்து நாங்கள் அவனை வணங்குறது சரியா இல்லாட்டி அரவு குறைந்து வணங்குறது சரியா எப்படி நாங்கள் அவனை வணங்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் அம்மா எப்படி எங்களுக்கு வணங்க சொல்லிக்கிறானோ அவன் தூதர் எப்படி எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில தான் நாங்கள் அல்லா வணங்கணும் அளவு கடந்து இன்றைக்கு சிலர் வணங்கரத்தையும் பாக்கேலம் அளவு குறைந்து அதாவது அல்லாஹ்வை மறந்தவர்களாக வால்ரத்தையும் பாக்கேலம் அப்ப நாம் எங்களுடைய வணக்கத்தை வந்து அல்லாஹ் குரிய வணக்கமாக அல்லாஹ் ஏவிய வணக்கமாக மாதிகொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்துல அவனை படை அவனை வேண்டி அல்லாஹ் மனிதனை படைத்து அவனுடைய அந்த முடிச்சு கொள்ளல அவன் என்ன செஞ்சான் அந்த படைத்த மனிதனுக்கு காலத்திற்கு காலம் நேர்வழி காட்டுறதுக்கு தூதர்களையும் ரசூல்மார்களையும் அல்ல அனுப்பினான் அப்ப நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்புவதின் ஊடாக அவன் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான் நேர்வழி காட்டுகிறான் ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த சமூகத்துக்கு ஏற்ப மாதிரி அனுப்பி இறுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் எங்கள் நபிகர் நாயகம் அவர்கள் எனவே நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை எப்படி ஆக்கி கொள்ள வேணும் என்றால் அல்லாஹ் ஏவிய வாழ்க்கைப்படி நபிகர் நாயகம் சல்லா உலைவசலம் அவர்கள் வாழ்ந்து காட்டிட்டு பேத்திருக்கிறாங்க அந்த மார்க்கமாக அவங்க எதை வாழ்ந்து காட்டிட்டு போனாங்களோ அது அந்த விடயங்களை நாங்கள் எடுத்து நடந்தோமே ஆனால் தான் நாங்கள் அல்லாவினுடைய குள்ளான வெற்றியாளர்களாக மாறஏலம் அல்லாஹ்வுடைய அருள் என்ற சொல்ரது அது எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் வெற்றியாளர்கள் அதுக்கு பரிசாக அல்லாஹ் எங்களுக்கு என்ன தருவான் நாளை மறுமையில் சொர்க்கத்தை தருவான் அல்லாஹ்க்கு மாற்றமாக நாங்கள் நடந்தோம்டா அல்லாஹ்வுடைய அருள் ரைந்து நாங்கள் தூரமாக்கப்படுவோம் அப்ப எங்களுக்கு என்ன நடக்கும் நாங்கள் சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு நாங்கள் அல்லாஹ் பாதுகாகவேன நரகத்திற்குரியவர்களாக நாங்கள் மாறுவோம் அப்போ அல்லாஹினுடைய தூதர் எப்படி எங்களுக்கு வாழ்ந்து தந்த அடிப்படையில் வாழ வேணும் என்றதற்கு அல்லாஹு தாலா தனது அருள்மறையில் கூறுகிறான் குல் இன்குன் தும் தொஹிப்பூன் அல்லாஹ நீங்கள் அல்லாவை நேசிக்க கூடியவர்களாக இருந்தண்டா என்னை பின்பற்றுங்கள் யுஹ்பிபுக்குமுல்லா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் யார் சொல்கிற இது அல்லாஹ் குருவானில் சொல்கிறான் யார் ஃபத்தபியோனின்டா யார் இன்னைக்கு சொல்கிறண்டா நபி சொல்லல்லாஹூ அலைவசலம் அவர்களே وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَاللَّهُ غَفُورُ الرَّحِيمُ அல்லா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அவன் வந்து மன்னிப்பாளன் அன்புடையவன் என்று கூறுகிறான் நபியே நீர் கூறுவீரா என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை வசனத்தை இறக்கி மனிதர்களுக்கு சொல்லுமாறு ஏவுகிறான் அப்ப நாங்க எப்பவுமே நாங்க செய்யற அமல்களை எப்படிப்பட்ட அமல்களா செய்ய வேணும் என்றால் நபி சல்லுல்லாஹு அலைவசலம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில தான் எங்களுடைய அமல்களை நாங்க ஆக்கி கொள்ள வேண்டும்

மார்கத்தை அளவு கூடியவர்களாகவும் எங்களுக்கு பார்க்கல நேசம் கிடைக்கும் என்று நினைச்சி எங்கட சுயத்தை சுய எண்ணத்தின் அடிப்படையில மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றினோம் என்றால் இது அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டது இல்ல இது அல்லாட அருளுக்குரிய செயல் இல்ல அல்லாட அருளுக்குரிய செயல் எப்பவுமே அந்த எங்களுடைய அல்லா எதை செய்யுமாறு ஏவியுள்ளானோ அதை அந்த அடிப்படையில் செய்வது தான் எனவே அது அது போன்றுதான் அன்பாந்த சகோதரிகளே நாங்கள் எப்போவுமே எங்களுடைய செயல்களில் இணை வைப்பு கலப்படாததாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குல் ஹுவல்லா வகது என்று அல்லாஹ் நீர் அல்லாஹ் ஒருவன் எங்களை படைத்த அல்லாஹ் ஒரே ஒருவன் தான் அவன் தனித்தவன் அவன் தனித்து தான் அவனுடைய எல்லா செயல்களையும் செய்துள்ளான் எங்களுடைய வணக்கத்தை நாங்க அல்லாஹுக்கு தூய்மையான முறையில் நிறைவேற்ற வேண்டும் எந்தவித கலப்பும் இல்லாமல் இதுவும் நாங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் நாங்க எங்களுடைய வணக்கத்தில் இணை கற்பித்தலை நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் உதாரணமாக நாங்க பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் நேரடியாக எங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனா நாங்க நேரடியாக பிரார்த்திக்காமல் மறைவா அதாவது துணை ஆள்களை வைத்துக்கொண்டோம் ஜியாரங்களுக்கு பேத்து அல்லது இன்னும் யாருக்கிட்ட சரி சொல்லி அப்படி காணிக்க கட்டி சிறுக்குடன் தொடர்புட்ட பள்ளிவாசல்களுக்கு பேத்து பச்சை புடவை போட்டு கந்தரிகளுக்கு சல்லி முட்டி சேர்த்து கொடுத்து இந்த மாதிரி செயல்களில் நாங்கள் வந்து எங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நினைச்சி செயல்பட்டோம் என்றால் அல்லது பிரார்த்தித்தோம் என்றால் இது தூய்மையான வணக்கம் அல்ல இது அல்லாவால் அங்கீகரிக்கப்படும் செயலும் அல்ல இப்படி நாங்கள் செயல்களை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் எங்களுக்கு நாங்க வைப்பு கலந்தாமல் நிச்சயமாக என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தூய்மையான முறையில் நாங்கள் அல்லாவிடம் கேட்கும் காலமெல்லாம் எங்களுடைய பிரார்த்தனைகளை நிச்சயமாக அவன் வந்து அங்கீகரிக்க கூடியவனாகத்தான் இருக்கிறான் ஏனென்றால் அல்லாஹ் தனது அருள் கூறுகிறான் கூடுகிறான் பஸ் அது குறுக்கும் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால் எப்பவுமே அல்லாவை சார்ந்த அடியார்களாகத்தான் வாழ வேண்டும் எங்களுக்கு எப்பவுமே எங்களுடைய தேவையை பூர்த்திப்படுத்த முடியும் எங்களை படைத்தவனாகி அல்லாவுக்கு மாத்திரன் இதை தவிர நாங்க வந்து வேற யார்டு மீது சரி நாங்க எங்களோட ஈமான செலுத்தினோம் என்றால் எங்களுக்கு வேற யார் சரி உதவுவாங்கன்னு நினைச்சோம் என்றால் இது வந்து எங்கடைய ஈமான்ல பலவீனத்தனம் இது வந்து இணைவைப்போட கலந்து ஈமான் ஆகும் அப்படி எங்களுக்கு வந்து உதவி தேட முடியாது எனவே அன்பாந்த சகோதரிகளே எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நாங்க அம்மாவை வந்து நாடி உள்ள தான் இருக்க வேண்டும் மாத்திரம் வந்து இபாதத் வணங்க வேண்டும் நினைவூற்ற வேண்டும் எங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக ஈக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தாலா தனது அருள்மலையில் தனது நேசத்திற்குரிய தனது தோழர் என்று யார இப்ராஹிம் நபி அவர்களை உதாரணம் காட்டுறாங்க ஏன் அவருக்கு அப்படி ஒரு உதாரணத்தை காற்றுண்டு பார்த்தோம் என்றால் அவங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்க அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படி அவங்க அல்லாவை சார்ந்து இருந்த சுட்டி அல்லாஹ் தனது தோழனாக நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை ஆக்கி கொண்டார் எனவே அன்பாந்த சகோதரிகளே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய ஈமான்ல முழுமையாக முழு முழு உள்ளத்துடனும் எங்களுடைய முழு தேவையை பூர்த்திப்படுத்தக்கூடியவன் எங்கள் இறைவனாகிய அல்லாஹ் மாத்திரம் என்பதை வந்து நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும் ஏனென்றால் சாதாரணம் எடுத்துக்கொண்டா ஆண்களை விட பெண்களுடைய இதயம் எப்படி கொஞ்சம் மென்மையானது ஒரு கவலை வந்தா ஏளுமா அப்படியே சோர்ம அடைஞ்சிருவோம் அழுந்துருவோம் பத்து பேருக்கு சொல்லி எங்களோட ஆத்திரத்தை தீர்க்காட்டி எங்களுக்கு வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏலாம் போ நாங்க உதவி தேட நாங்க இன்னொத்தர நாட பாப்போம் நாங்க ஹெல்ப் எடுக்க பாப்போம் ஒரு ஹெல்ப் எடுக்க பேத்து நாங்க மிச்சம் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நாங்க ஃபேஸ் பண்ண வரோம் இது எங்ககிட்ட இருக்கிற ஒரு வீக் பாயிண்ட் ஏ நாங்க யார்கிட்ட எப்படி கேட்கணும் என்ற நாங்க கையாளுற வழிமுறை எங்களுக்கு தெரியாத ஒரு காரணம் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுண்டா நான் உதவி தேடோனவும் எந்த பிரச்சனையை முறையிடோனது யாரு கிட்ட அல்லா கிட்ட நான் இது செய்யாம நான் இன்னொரு ஆள் கிட்ட மன ஆறுதலுக்கு பேச போகல அது என்ன நடக்கு அவங்க அந்த சம்பவத்தை அறக்குறையாக கேட்டு அதை இன்னொருத்தருக்கு சொல்ல பேத்து அதை பிழையாக சொல்லி நாங்கள் அவங்களுக்கு கிட்டே நான் உங்களுக்கு அமானிதமாக சொன்னதை நீங்கள் இன்னொருத்தருக்கு சொன்னன்ட்டு கேட்டு இன்னும் பல பிரச்சனைகள் எங்களை வந்து நாடும் ஆனால் பெண்களாகிய நாங்கள் எங்களுடைய ஈமானுடைய விஷயத்தில் உறுதியாக இருந்தோம் என்றால் எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய இன்ப துன்பங்களையும் முறையீடையும் கேட்டு எங்களுக்கு பூர்த்தியாக்கும் தகுதியானவனாகிய ஆகிய அல்லாவிடம் சரியான முறையில் நாங்கள் ஒப்படைத்தோம் என்றால் எங்களுடைய மனமும் ஆறுதல் கிடைக்கும் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வும் நிச்சயமாக அந்த படைப்பாளனாகி அல்லாஹ் எங்களுக்கு தருவான் அதனுடன் அவனுடைய அருளுக்குரிய அடியார்களாகவும் நாங்கள் மாறுவோம் எனவே அன்பான அந்த சகோதரிகளே எப்போவுமே எங்களுடைய முகங்களை நாங்கள் அம்மாவின் பக்கம் திருப்பக்கூடியவர்களாக அவ்வாவுடன் நெருக்கமான அடியார்களாக ஆவுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அடுத்ததாக மூசா அலைசலாத்த அல்லாஹ் பிராவுனிடம் அனுப்ப போது என்ன சொல்றார் நீ அதிகமாக என்னை நினைவு கூறுபவராக இரு அப்ப என்ன அல்ல ஒரு மனசுக்கு ஆறுதலை கொடுக்குறான் உனக்கு அது வந்து ஒரு உறுதியை தரம் உனக்கு ஒரு மனசுல ஒரு உறுதியத்தரம் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாவே நான் சார்ந்து இருக்கிறேன்னு அல்லாவே நினைச்சு கொண்டிருக்கீங்கன்னு வழி காட்டி அனுப்புறேன் அப்ப நாங்களும் எங்களுக்கு வர பிரச்சனைகள் போது எங்களுக்கு வர சின்ன சின்ன இன்னல்கள் போது கஷ்டம் துன்பங்களையும் போது நாங்கள் என்ன செய்யணும் அல்லாவு நாடு இருக்கக்கூடியவர்களா இருக்கணும் ஆனால் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இன்னமொரு எங்ககிட்ட காணப்படுற ஒரு குறை தான் எங்களுக்கு தேவண்டு வந்தா நாங்கள் அல்லா கிட்ட கேட்போம் அதிகமா அமல்களை கூட்டுவோம் தொழுவோம் அல்லா கிட்ட இந்த ஒரு செயல் நடக்கும் உதாரணமாக சொல்லுவோமே எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் டே அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நாங்க அல்லா கிட்ட துவா கேட்டு 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 இருப்போம் அப்படியே எங்களுக்கு அந்த அந்த துவா பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்களுக்கு அந்த அல்லா கிட்ட தான் இது வந்து அங்கீகரிக்கப்பட்டேன்றத நாங்க மறந்துடுவோம் எப்படி நாங்க சொல்லுவோம் நான் இந்த டாக்டர் கிட்ட சேனல் பண்ண போனேன் இந்த டாக்டர் தான் நல்ல மறந்து தந்து இவரால தான் எனக்கு வந்து இந்த பிரக்னர் பபா கிடைக்கிற பாக்கியம் கிடைச்சிச்சு அந்த சொல் எவ்வளோ பெரிய ஒரு இணைவைப்புக்குரிய சொல் நாங்க யார்கிட்ட கேட்டு யாரால் எங்களுக்கு அந்த கரு உருவாயிச்சு அதுக்கு காரணம் யாரு படைத்தவனாகி அல்லாஹ் அவனுடைய நாட்டம் இதனால் தான் எங்களுக்கு அந்த விடயம் கிடைச்சிச்சி இது போன்ற தான் எல்லா விடயங்களும் ஒரு பிள்ளைய பரீட்சைக்கு தயார்ப்படுத்துவதாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு நாங்கள் எப்படி வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும்டா முயற்சி செஞ்சு படித்து உதவி தேடணும் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டால் தான் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான் வெற்றி என்பது அது அல்லாஹ்விடம் இருந்து வருவது மாத்திரம் தான் என்பதை வந்து நாங்கள் புகுத்தி வளர்க்க வேண்டும் அப்படி இல்லாம என்ன நடக்கும் நான் படிச்சதால எக்ஸாம் எழுதி பாஸ் இந்த டீச்சர் கிட்ட கிளாஸ் போனதால எக்ஸாம் எழுதி பாஸ் நாங்க அல்லாவை மறந்த பேச்ச சாதாரணமா வந்து நாங்க வந்து ஏற்படுத்தி கொள்றேன் ஆனா இந்த சொல் வந்து அல்லாவுக்கு நாங்க இணை கற்பிக்கிற சொல்லாகும்

பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அப்படி பெற்றுக்கொண்டதற்கு பின்பு தேவை நிறைவேறியதற்கு பின்பு அல்லாவுக்கு முகத்தை திருப்பக்கூடிய அடியார்களாக நன்றி கேட்ட அடியார்களாக நாங்கள் மாறக்கூடாது நாங்கள் செய்த செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் அவனுக்கு அந்த பாக்கியத்தை நாங்கள் கேட்டதை அல்லா எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி நாங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்கள் வாழ வேண்டும் இப்படி நாங்கள் செய்வதின் ஊடாகத்தான் அவனுடைய அருள் கிடைக்கும் ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை வந்து உலக வாழ்க்கையோட முடிவு பெறாது நாங்கள் எப்பவுமே இங்கே படைக்கப்பட்டுகிற நோக்கம் அல்லாஹ் வணங்குறதுக்கு அந்த வணங்கப்பட்டது நாங்கள் சரியாக வணங்கப்பட்ட வணங்கினோமா இல்லையா என்றது நிச்சயமாக நாளை மறுமையில் எங்களுக்கு விசாரணை ஒன்று இருக்குது அப்போ நாங்கள் அல்லாவின் முன்னிலையில் இருந்து அந்த வினாக்களுக்கு விடை கொடுக்க தயாரானவர்களாக இருக்கணும் என்ற சிந்தனை எங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கணும் சின்ன சின்ன உலக தேவைகளை நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டு கேட்டு மன்றாடுவோம் ஆனால் தினமும் எங்களுக்கு நினைவு வருகிறதா நாங்கள் இன்றைக்கு மரணிப்போம் நாளைக்கு மரணிப்போம் இல்லை என்றோ ஒரு நாள் மரணிக்க போகிறோம் மரணித்தால் அல்லாஹ் கேட்கும் கேள்விகளுக்கு நான் விடை கொடுக்க தயாரா அதை நினைச்சு நாங்கள் தினமும் அல்லாவோட நெருக்கமா இருக்கிறோம் அன்பா அந்த சகோதரிகளே எங்களை அன்றாட வாழ்க்கையில வர உலக பிரச்சனைகளுக்கு நாங்கள் அல்லாவிடத்துல பிரார்த்திக்கிறோம் துவா கேட்குறோம் தொழுகிறோம் எங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை கிடைக்க வேணும் கேட்போம் அதே மாதிரி பிரார்த்திப்போம் தினமும் எங்களுடைய வெற்றி பெற வேண்டும் இதற்காக நீ எனக்கு உதவி செய்யா அல்லா உன்னுடைய அருள் எனக்கு வேணும் என்று எங்களுடைய அமல்களை செயல்களை நாங்கள் கூட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா அன்பா அந்த சகோதரிகளே ஒரு நாளை நாங்கள் எடுத்துக்கொண்டோமே ஆனால்

எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு இதை நாலு ஆரம்பத்திலே பெற்றுக்கொள்றது அதுக்கப்புறம் காலையில இருந்து ஒரு பெண்ணுடைய டைம் டேபிள் எடுத்து பார்த்தா ஒருவா காலை சாப்பாடு ஸ்கூல் அனுப்புறது புள்ளோல ஊடு கூட்டுறது உடுப்பு கழுவுறதுன்னு இப்படி பெரியோரு வட்டமாக பெண்களுக்கு பெரிய டைம் டேபிள் ஒன்று இருக்குது இதை எல்லாம் செய்ய போக்கல சூழ்நாங்க சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் செய்யறது ஊடாக எப்படி நீங்க ஒரு செயலை செய்ய போக்கல வலது கையால செய்யுங்க ஒரு செயல்ட ஆரம்பத்தின் போது பிஸ்மில்லா பயன்படுத்துங்க இப்படியான சின்ன சின்ன செயல்களை நாங்கள் செய்யறது ஊடாக என்ன செய்கிறோம் எங்கட முழு நாளுடைய முழு செயற்பாடுகளையும் வணக்கமாகக்காக செய்யறதா நாங்கள் மாற்றிக்கொள்றோம் அப்ப நாங்கள் தூய்மையான முறையில செய்கிறோம் இப்படி செய்கிறதினூடாக ஊடாக நாங்கள் அல்லாவும் மிச்சம் நெருங்குகிறோம் அல்லாட சிந்தனையோடு எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் நலைத்து கொண்டு வாழ்கிறோம் இப்படி வாழும் போது தான் எங்களுக்கு அல்லாட அருட்கொடை வருகிறது அன்பான சகோதரிகளே நாங்கள் இப்படி வாழ்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய இவ்வுலக வாழ்க்கையிலும் எங்களுக்கு வெற்றியை தருவான் நாளை மறுமை வாழ்க்கையிலும் எங்களுக்கு வெற்றியை தருவான் ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் இப்படி வாழ்ந்த போக்கலையும் எங்களுக்கு கொஞ்சம் கடல் அலை மோதுற மாதிரி கண்டினியூஸ் உலக ஆசைகள் மோதி கொண்டே இருக்கும் ஒரு பக்கத்தில் இருக்குது அது புதுசு புதுசாக கொண்டாந்து போட்டு கொண்டே இருக்கும் எப்படி ஒரு பிரயாணம் ஒன்று எடுத்துக்கொள்வோமே பிரயாணம் ஒன்று செய்யல போகல அந் அன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் பலவீனம் ஆவோம் டயர்டாக ஆக என்ன நடக்கும் தொழுகையை கட் பண்ண பார்க்குறோம் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெளிவு பெற்றிருந்தோம் என்றால் மார்க்க விளக்கத்தில் எங்களுக்கு சுருக்கி தொலையிலும் சேர்த்து தொலையலும் என்று அப்ப எங்களுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ள இலம் அப்ப மார்க்க தேடல் அவசியம் பெண்கள் நாங்கள் அல்லாது அருட்கொடையை பெற வேண்டும் என்றால் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தான் மார்க்கத்தை தேடி தேடி கற்று செய்ற உளு செய்ய இயலாத சந்தர்ப்பம் எங்களுக்கு அப்ப தயமுடைய சட்டத்தை நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் இப்படி பெண்கள் நாங்கள் அல்லா எங்களுக்கு தந்துள்ள சலுகைகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்ப எங்களுக்கு எப்பவுமே அல்லாவுடைய அருளு உள்ளுக்கே வாழலாம் அல்லாவை விட்டு நாங்கள் நாங்கள் அவனுடைய அருளை விட்டு தூரமாகவோ ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாத அந்த சகோதரிகளே எனவே நாங்கள் மார்க்கத்தை தேடக்கூடிய பெண்களாகவும் எங்களுடைய சிந்தனைகளை அல்லாவின் பால் மாத்திரம் செலுத்தக்கூடியவர்களாகவும் வாழ கடமைப்பட்டுள்ளோம் அடுத்த கட்டமாகத்தான் பெண்கள் என்று வரப்போகல ஒரு தாயாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த தாய்க்கு அமானிதமாக வழங்கப்படுறது தான் அந்த குழந்தை அந்த குழந்தையை வளர்க்கும் போதுமாக வந்து அந்த குழந்தையாகத்தான் வளர்க்க வேண்டும் எப்படி ரெண்டரை வயசுல மூணு வயசுல நர்சரி போடணும் என்று ஆசைப்படுற தாய்மார்கள் ரெண்டரை வயசுல மூணு வயசுல தன்னுடைய பிள்ளை அழகான முறையில் குருவான் ஓதணும் என்று ஆசை வைக்கிறோமா எங்களில் சிலர்

உங்கள் தாய்மார்கள் மத்தியில் எத்தனை பேருடைய உள்ளத்தில் மலர்ந்திருக்கிறது அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே நாங்களும் மார்க்கமுள்ள தீனுள்ள அல்லாவுக்கு விருப்பமான அடியார்களாக வாழ்ந்து அவனுடைய அருளை பெறுவது போன்றது போன்றே எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாவின் அருளை பெறக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்து விட வேண்டும் கல்வி கொடுப்பது கடமைத்தான் ஆனால் கல்விக்கு சமமாக நாங்கள் மார்க்கத்தையும் ஊற்றி கொடுக்கிறது எங்களோட கடமை

எனக்கு கிடைக்கிற அஞ்சு புள்ளையா பத்து புள்ளையா இல்ல ரெண்டு அனைத்து பிள்ளைகளும் எனக்கு கிடைக்கிற ஒரு ஹாஃபிலாக குருவானை சம்பூர்ணமாக மனநமிட்ட பிள்ளையாக குருவானுடைய விளக்கத்தை பத்து வயதாகும் போது இருபது வயதாகும் போது முழுமையா அறிந்த பிள்ளையாக ஆக என்று எத்தனை தாய்மார்கள் பெற்றோர்கள் சகோதரிகள் ஆவலுடன் நாங்கள் இருக்கிறோம் இது ஒரு எங்களுக்கு அன்பா அந்த சகோதரிகளே அதே மாதிரி தன் ஆம்பளை எடுத்துக்கொண்டா என்ன பெருசா போனா நல்ல ஜாப் செய்யணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் லாயர் ஆசை ஆசைக்கும் தவறில்லை ஆனா அந்த இன்ஜினியர் டாக்டர் லாயர்னு சொல்ற அந்த கேட்டகரிஸுக்குள்ள எந்த புள்ள நல்ல மார்க்கத்துல தெரியவா ஒவ்வொரு குருவான் வசனத்துக்கு நல்ல ஒரு விளக்கத்தை மார்க் ஹதீஸ் ஹதீஸ்களுடன் ஒப்பிட்டு ஆய்வு கூடிய ஒரு ஆய்வாளராகவும் என்ன புள்ள உண்டு எங்குற எத்தனை பேர் ஆசைப்படுகிறோம் முயற்சி செய்கிறோம் ஆசைப்படுறமாய் ஒரு மேக்ஸ் பாடத்தில் மார்க்ஸ் குறைஞ்சோட நாங்கள் எப்படி கவலைப்பட்டு நாங்கள் வந்து கிளாஸ் தேடி போடுவோம் ஆனால் மதரசாக்கள் சரியான முறையில் நடத்தப்படாத சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் கவலைப்பட்டு தேடி தேடி தூரங்களுக்கு சென்று காத்திருந்து குருவான் ஓத வைக்கிறோமா குருவானை மனநமி மனநமிட வைக்கிறோமா இந்த மாதிரி செயல்களை நாங்கள் செயற்படத்துல ஆர்வம் காட்டுறோமா அன்பாந்த சகோதரிகளை இது நாங்க சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் எனவே நாங்கள் எங்களுடைய இமானையும் வந்து கொள்வது போலே தான் நாங்க வளக்கும் எங்கள் பிள்ளைகளையும் ஈமாந்தாரிகளாக மாற்றக்கூடிய முயற்சியில் நாங்க ஈடுபட வேண்டும் அதே இது தாயினுடைய ஒரு தாயா இருந்து தன்னுடைய பிள்ளையை வந்து அல்லாவினுடைய அருளுக்குரிய பிள்ளையா வளர்க்கிறதுக்குரிய சில அறிவுரைகளாகும் அதே போல ஒரு மனைவியாக நாங்க மாறி மாறும் சந்தர்ப்பத்துல பெண்களாகிய நாங்கள் ஒரு மனைவியாக இருக்கும் போது எப்படி அல்லாவுக்கு அல்லாவினுடைய அருளை பெறக்கூடிய மனைவியாக மாறுவது என்று பார்த்தோம்டா

எப்படி நாங்களும் மார்க்கமுடைய பெண்களாக இருந்து எங்களுடைய வீட்டையும் மார்க்க சூழலாக அமைக்க வேண்டும் என்றதை தான் நபி சொல்லா ஒலைய சிரமங்க காட்டி தாராங்க எனவே ஒரு மனைவியாக மாறுற பெண் தான் அமல்களில் முன் உதாரணமாக வாழ பழக வேண்டும் தொழுகைகளை பேணின தொழ வேண்டும் குணுவானை ஓத வேண்டும் ஹதீஸ்களை வாசித்து அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் பயான்கள் நல்ல சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு அதை ஊட்டுக்கு பேர்த்து தான் கற்றத்த அன்பான முறையில் வந்து என்ன செய்யணும் கணவனோட பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி எங்களுக்கு ஒரு காரியம் சாதிக்கப்பட வேண்டும்ன்ற நாங்கள் எப்படி அழகா ஹேண்டில் பண்ணுவோம் துணை துணையாக்களை அதாவது ஒரு உடுப்பு வாங்கணும்டா அல்லது கடைக்கு பேத்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும்டா கடைக்கு கொஞ்சம் போமா இந்த சாமனம் எல்லாம் முடிஞ்சு எப்படி அலா நாங்கள் வந்து பணிவா கடைக்கு போமா வீட்டுக்கு சாமனை வாங்கணும் சண்டை பிடிக்கிற மாதிரி கேட்போமா கேட்டால் நடக்குமா நடக்காது அப்ப நாங்க அந்த சாமனத்தை அழப்பிச்சு கொள்றதுக்கு அழகான முறைகளை நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் தானே அதை விட முக்கியமானது தான் மார்க்க பற்றுள்ள மார்க்கு சூழலை வீட்டுக்குள்ள அமைச்சு கொள்றது அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அந்த கணவனையும் திருத்தக்கூடிய மெத்தடுக்கு அழகான வார்த்தைகளால அவங்களும் ஈமான தொடக்கூடிய மாதிரி பண்பாடான முறைகள்ல அவங்களுக்கு நாங்கள் நினைவூட்டக்கூடியவங்களா ஈக்கணும் எப்படி நான் இன்றைக்கு ஒரு குருவான் வசனத்தை வாசிச்சேன் அது மிச்சம் பொரோசனமா இருந்துச்சுன்னா அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்படியான இதுகளை நாங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்போ வீட்லேயும் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தாயி ஆவாக தனது கணவனையும் வந்து தனது கணவனுக்கு வந்து மார்க்கத்தை உண்டுபடுத்த ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு பெண்ணாக வாழ முடியும் அடுத்தது வீட்டு வேலைகள் என்று சொல்லப்போக்கில் அது சுத்தமாகவும் அளவாகும் நேரத்துக்கு செய்ய வேணும் இன்றைக்கு எப்படி நேரம் போகுது ஒன்பது மணியா பத்து மணியா ஆவின உடனே ஆக்கினையோ ஆக்கினேயோ இல்லையோ வீட்டு கூட்டியாச்சோ இல்லையோ அந்த சரியா நாடகம் போகிற டைமுக்கு அந்த டைம் ஒதுக்கியாச்சு அதில் ஸ்பெண்ட் பண்ண அந்த பன்னெண்டு மணியா பன்னெண்டரே அந்த நாடா முறைய காட்டுல விரல் பட்டாலும் விளங்காது அந்த அந்த டிவிக்கு முன்னுக்கு இது வந்து சர்வ அதிகமான வீடுகள்ல நடக்கிற ஒரு செயல் இப்ப கொஞ்சம் டெவலப் ஆகியாச்சு சொசைட்டி டிவில பார்க்க மிஸ் ஆகிச்சு டக்குன்னு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ற அதே நாடகத்தை ஏ அந்த அளவுக்கு வந்து அதுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அடுத்தது வந்து பாட்டுகள் பாட்டுகள்ருவ இந்த ஸ்டேட்டஸுகள் டிக்டாக் வந்து இந்த மாதிரி விஷயங்களை டைம் வேஸ்ட் பண்றதுல மிச்சம் நாங்கள் வந்து எப்படி இருக்கிறோம் நல்ல அதுலேயும் வந்து டீனேஜர்ஸ் ஆகிக்கிறவங்க கொஞ்சம் யங் ஆகிக்கிறவங்க அமல்களில் மார்க்கத்தை தேடணும் ஹதீஸ்களை படிக்கணும் அதை ஆராயணும் அதை ஸ்டேட்டஸா போடணும் என்ற ஆசையை விட கொஞ்சம் பத்து பேர் பார்த்து நாங்களும் கொஞ்சம் இப்போ மொடனாக விலங்குறதுக்கு உண்டான மாதிரி போடுறதுல கொஞ்சம் ஆர்வம் கூட காட்டுறாங்க இப்படி காற்றத்தின் ஊடா நாங்க அல்லாவினுடைய அருளுக்குள்ளான அந்த சகோதரிகளை மாறுகிறோம் நாங்க அல்லாட அருளை விட்டு ஏன் மோகங்கள் எங்களை வந்து தாக்குது அந்த ஆசைப்படக்கூடியவளாக இருக்கிறோம் அப்ப நாங்க என்ன செய்யணும்டா அதை விட்டு நாங்க தூரம் ஆகிரோனும் தன்மைகள் ஈமான கூடிய விடயங்களை விட்டு நாங்க தூரம் ஆயிரம் நாங்க எப்பவுமே ஈமான கூட்டக்கூடிய விடயங்களோட தொடர்பு படணும் ஒரு டைம் போட்டு வாழ்கிறதுக்கு தன் மனைவி என்ற கேட்டகரி எடுத்துக்கொண்டே பூர்த்தி ஆகவியாகவும் வாழ வேணும் மனைவிக்கு வந்து அவ்வாட அருளுக்குள்ளானவளாக மாற முடியும் அடுத்ததாக வந்து நாங்க ஒரு பிள்ளையாக எடுத்துக்கொண்டா ஒரு மகன் என்ற கேட்டகரி எடுத்துக்கொண்டா நாங்க எப்படி இருக்கணும் படிக்கத்தான் வேணும் படிக்கிற என்ற மகுடத்தை போட்டுக்கொண்டா வேற ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பும் வாட்ஸ்அப்பில் அதுக்கு டைம் இருக்கும் ஆனால் எல்லா வேலையும் செஞ்சு தரோனும் அவங்க படிக்கிற சுட்டி யாரே உம்மா இது வந்து ஒரு தீனுள்ள பெண்ணுக்கு அழகா மார்க்கத்தை நாங்கள் படிக்கிற நல்ல ஈமான் உள்ள ஒரு சாலியான பெண் எப்படி இருக்கணும் தந்தை தாய் தாப்பண்ட துவாவை பெற்றுக்கொள்ள இருக்கணும் ஏனென்றால் பெற்றோரை நாங்கள் மகிழ்விக்க போகல எங்களுக்கு வந்து அவ்வாவுடைய அருள் தானாக கிடைக்கேன் அல்லாவுடைய அருளுக்குள்ளானவர்களாக நாங்கள் மாறினா எங்களுடைய ஈருலக வாழ்க்கையும் சிறப்பானதாக அமையும் நாங்கள் எப்பவுமே பெற்றோர்கள் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவங்களாக அவங்களுக்கு உதவி விவகாரங்கள் செய்யக்கூடிய பிள்ளை சாலியான பிள்ளைகளாக அதே போன்ற அவங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நாங்கள் வளர வேண்டும் இந்த உலகம் போட போக்குல ஆடம்பரமான வார விடயங்களையும் மார்க்கமில்லாத அலங்கரிக்கப்பட்டு காட்டப்படும் இசை அதே மாதிரி மற்ற மற்ற விடயங்கள் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் சட் பண்ணுறது கேர்ள்ஸ் பாய்ஸ் மிக்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன்டா அது வகுப்பு மாணவர்கள் தானே என்று அவங்களோட மெசேஜ் அனுப்பிக்கொள்வது இதெல்லாம் மார்க்கம் அனுமதித்த விடயங்கள் அல்ல இதெல்லாம் முற்றில் முடிதலும் தடுக்கப்பட வேண்டிய விடயங்களாகும் ஏனென்றால் அஜி நபி பேன்றது இஸ்லாத்தில் அல்லாஹாலும் ரசூலாலும் காட்டித் தரப்பட்டுள்ள ஒரு கட்டாய விடயமாகும் அதாவது மஹரம் அஜினபி பேர்றதுன்னு சொல்ல வந்து நாங்கள் வந்து திருமணம் முடிக்க முடியாது அதாவது சகோதரன் தந்த தன்னுடைய சொந்த சகோதரன் தகப்பன் அப்பா பெரியப்பா அந்த மாதிரி உறவுகளோட மட்டும் தான் நாங்கள் வந்து உறவாட முடியும் அது இல்லாமல் அவங்கள்கிட்ட பிள்ளைகளோ அல்லது நண்பர்களோ நாங்க ஏலவல் விட்டு ஒன்றா படிச்ச ஃப்ரெண்ட் அந்த சகோதரத்துவமோ மார்க்கத்துல உரையாடி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கொள்றதுக்கு அனுமதி இல்லை அப்ப நாங்க வந்து அல்லாஹ்

எனவே அன்பாந்த சகோதரிகளே மார்க்கத்தை எடுத்து நடக்கும் போது அல்லாஹ் காட்டி தந்துள்ள விடயங்களை அவனுடைய நேசம் பெற வேண்டும் என்றால் அந்த விடயங்களை தான் எடுத்து நடக்க வேண்டும் அவன் எதையெல்லாம் தடுத்து நடுங்கன்று சொல்லிக்கிறானோ அந்த விடயங்களை வந்து நாங்க என்ன செய்யணும் தடுத்து நடக்க வேண்டும் அதே மாதிரி தான் அல்லாஹு தாலாவுடைய நேசத்தை பெற இன்னொரு வழித்தான் அல்லாஹ் கிட்ட வந்து பொறுமையையும் தொழுகையையும் கொண்டு அல்லாஹ் உதவி தேடுமாறு கூறுகிறான் நாங்க அதிகமாக தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதாவது அல் அஞ்சு வக்து தொழுகையும் தான் அதோடு சேர்த்து அல்லாஹ் எந்த தொழுகைகள் எங்களுக்கு வந்து நஃபீலாக்கி சுண்ணத்தாக்கி வச்சுக்கிறானோ அந்த தொழுகைகளை வந்து நாங்க வந்து எங்களுடைய விவாதத்துக்களை கூட்டிக்கொள்ள கொள்ள பார்க்கணும் அப்படி நாங்கள் செய்கிறத்தின் ஊடாக வந்து நாங்கள் யாரோட அதிகமாக பேசக்கூடியவங்களாக மாறோம் அல்லாஹோடைய அதிகமாக பேசக்கூடியவங்களாக மாறுறோம் அப்படி பேசுறத்தின் ஊடாக எங்களோட ஈமான் வந்து கூட கூடியதாக காணப்படும் அதே மாதிரி எங்களை உள்ளத்துக்கு ஒரு ஆடுதல் கிடைக்கும் அழுக்கான உள்ளத்தோடு நாங்கள் வாழ வேண்டிய ஒரு தேவை ஏற்படாதையே எங்களோட கஷ்டத்தை எங்களோட துன்பத்தை எங்களோட தேவை எல்லாமே நாங்கள் எங்களுக்கு ஷுவராக செஞ்சு தர ஒரு ஆள் தான் ஒப்படைக்கிறோம் அதுதான் எங்களோட அல்லாஹ் எப்படி தொழுகையின் ஊடாக வந்து ஒரு பிரார்த்தனை நாங்க அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லி தக்பீரை கட்டினோம் என்றால் அதுல ஓதி நாங்க வந்து செய்ததெல்லாம் அல்லாவை புகழ்ந்து அல்லாவை வந்து துதி செய்து நாங்க அல்லாவிட்ட கிரா பிரார்த்தனை செய்து கேட்பது தான் எங்களோட எல்லா தேவைகளையும் நாங்கள் கேட்டு அவன்கிட்ட ஒப்படைச்சி நாங்கள் உதவி தேடுற எல்லாம் எங்களுக்கு வந்து பொறுமை ஏற்படுற தான் நாங்கள் பொறுமையை கொள்ளணும் பொறுமையை மேற்கொள்ளணும் அப்படி நாங்கள் செய்கிற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பம் நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை ஏற்படுதுன்னு சொல்லுவோமே உதாரணத்துக்கு இப்போ திருமணம் முடிக்கிற வயதில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து திருமணம் முடிக்க கிடைக்கல நான் ஏதோ ஒரு காரணத்துக்கா என் திருமண வாழ்க்கை எனக்கு தடை அப்ப நான் என்ன செய்யணும் என்றால் உதவி கேட்கறதுக்கு என் ஆசைய உள் மனச வந்து அறியறதுக்கு தகுதியான ஒருவன் தான் அல்லா நான் தொடர்ந்து யாருக்கிட்ட என்னுடைய தேவையை பூர்த்தி படுத்தணும் என்றால் அல்லாவிடத்தில்தான் நான் என்னுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்ய வேணும் அப்ப நான் அல்லாஹ் இடத்துல தான் என்னுடைய தேவையை ஒப்படைக்க வேணும் ஏன்னா என்னுடைய தேவையை முடிக்கக்கூடியவனாக அல்லாஹ் மாத்திரம் தான் இருக்கிறார் அப்ப நான் அப்படி அல்லாஹ் கிட்ட கேட்கிற சந்தர்ப்பத்துல எல்லாம் அவன் எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டு அவன் எவ்வளவு உதவுறதுக்கு நாடுறான் எங்கள அவன் என்ன செய்யறான் என்ற எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான் எங்களுக்கு அல்லாஹ் சிறப்பான வாழ்க்கை அமைச்சு தர பார்ப்பான் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு நாங்க அறிந்திலாத பிரச்சனைகளை விட்டு எங்களை பாதுகாக்க நேரிடும் அப்படி நாங்கள் நினைக்காத எங்களுக்கு எங்களுக்கு முட்காலத்தில் அதாவது இதுக்கு புறவு என்ன நடக்கும் என்னது எங்களுக்கு தெரியத்தானே பின் என்ன நடந்து முடிஞ்சது எங்களுக்கு சிந்திக்கலாம் நடக்க போகிறது எங்களுக்கு தெரியாதானே நாங்கள் அம்மாவோட தொடர்பாக வைக்க போகல நாங்கள் நினைக்கப்படாது ஏண்ட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படலை நான் இவ்வளோ கேட்டு மல்லா தலர்லேண்டு சளிப்படையப்படாது ஏனென்றால்

எங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களையும் நினைவூட்ட நினைவூட்டக்கூடிய சகோதரிகளாகவும் அதே மாதிரி அல்லாவிடம் மாத்திரம் எங்களுடைய முகங்களை திருப்பி எங்களுடைய அனைத்து தேவைகளையும் அவனிடம் ஒப்படைத்து அவனையே சார்ந்து வாழக்கூடியவர்களாகவும் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அல்லாவினுடைய உள்ளாக்கப்பட்ட அல்லாஹினுடைய நல்லடியார்களாக மாற முடியும் வெற்றி பெற்ற சமூகமாக மாற முடியும் எனவே இன்று எங்களுக்கு ஏற்படுத்த இந்த தலைமையகத்தால் ஏற்படுத்தி தந்த இந்த இந்த குறுகிய நேரத்தில் எங்கள் உள்ளங்கள்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எல்லா விடயத்தையும் இனி நான் அல்லாவிடம் மாத்திரமே கேட்பேன் என்ற பிரார்த்தனையும் என் தேவைகளையும் அங்கீகரிக்கக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் நான் அமல்களின் ஊடாக இபாதத்தின் ஊடாக அல்லாவை நெருங்கக்கூடிய நல்லடியாராகத்தான் வாழ்வேன் என்பதை நாங்கள் ஒரு மாற்றமாக கொள்வோம் என்று கூறி எனது உரையை இத்தோடு முடித்துக்கொள்கிறேன் அஹமது இல்லாயி ரபீமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர